அசையாம இருக்கிற பாலுவ என்னால பாக்குறதுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு எஸ்பிபிய சடலமா பாக்குற என் மன தாங்காது அப்படின்னு எஸ்பிபி அவர்களுடைய இறுதி சடங்குக்கு வராததுக்கு கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு உருக்கமான பதிவை போட்டிருக்காரு. எஸ்பிபி அவர்களுக்கு நெருக்கமா இருந்த நபர்கள்ல கேஜே யேசுதாசும் முக்கியமான ஒரு பங்கு வகிப்பாரு. எஸ்பிபி அவர்களுடைய இறுதி சடங்குல பல்வேறு பிரபலங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள்களும் கலந்துகிட்டாலும் அவருக்கு நெருக்கமான சில நபர்கள் கலந்துக்கல. அதுலயும் யேசுதாஸ் அவர்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்னும் பல்வேறு நபர்களால கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கான விடைகளையும் எஸ்பிபி அவர்களை பிரிஞ்சு கேஜே யேசுதாஸ் எந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு அப்படின்ற அவரோட பதிவையும் வெளிவந்திருக்கத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க, இடையில ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். அதுக்கு முன்ன நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸும் எஸ்பி பாலசுப்ரமணியமும் அண்ணன் தம்பிகளா பழகினது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ்பிபி அவர்கள் அதிகமா மேடை நிகழ்ச்சி பண்ணது கேஜே யேசுதாஸ் அவர்களுடையதான். மேடை நிகழ்ச்சியில அடிக்கடி எங்களுடைய நட்பு ஜென்மம் ஜென்மமா தொடரக்கூடியது அப்படின்னு அடிக்கடி யேசுதாஸ் சொல்லுவாரு. இருவரும் கச்சேரிகள்ல ஒரே மைக்ல பாட துவங்கிய போது நட்பு அதிகமானது, அது அழகான பந்தம், சகோதரரை விட அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு எஸ்பிபி அவர்களும் அடிக்கடி சொல்லுவாரு. இப்படி அண்ணன் தம்பிகளா பழகின யேசுதாஸ் அவர்கள் ஏன் எஸ்பிபி அவர்களுடைய இறுதி சடங்குக்கு ஏன் வரல அப்படின்ற அறிக்கையை ஒன்னு வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில என்னுடன் சக வேலை செய்யும் நண்பர்களில் பாலு என்னுடைய உடன் பிறந்தவர் போன்றவர். பாலு என்னை இவ்வளவு நேசித்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணா என்று கூப்பிடும் பொழுது ஒரு அம்மா வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனாலும் கூட பிறந்தவர் போல பழகியவர். உன் ஜென்மத்தில் நானும் எஸ்பிபியும் சகோதரர்களாக கூட இருந்திருக்கலாம். பாலு முறையாக சங்கீதம் கற்கவில்லை என்றாலும் அவருடைய சங்கீத ஞானம் பெரிய அளவில் இருக்கும். பாட்டு பாடவும் செய்வார், அதே பாடலை உருவாக்கவும் செய்வார். சங்கீராபரணம் என்ற படத்தில் முறையாக சங்கீதம் கற்றவருக்கு இணையாக பாடியிருப்பார். அதை கேட்டால் யாரும் இவர் சங்கீதம் கற்கவில்லை என கூற மாட்டார்கள். இரண்டு பேருடைய குடும்பமும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். சிகரம் படத்தில் பாடிய அகரம் இப்போ சிகரமாச்சு என்ற பாடல் பாலு எனக்கு பரிசாக பாடினேன் என்று கூறினார். எனக்கு மிகவும் பிடித்த பாடல்களில் இதுவும் ஒன்று. யாரையும் புண்படுத்த மாட்டார், கூட இருக்கும் எல்லோரையும் அன்பாகவும் ஆதரவாகவும் பார்த்துக் கொள்வார். பாரிஸில் நாங்கள் தங்கிய பொழுது சாப்பாடு கிடைக்கவில்லை, அப்பொழுது பாலு ரூம் சர்வீஸ் என குரல் மாற்றி கிண்டல் செய்தார். பின்பு அனைவருக்கும் அவரது சமைத்து பகிர்ந்தார். அவ்வளவு பசியில் அந்த சாப்பாடு ருசியாக இருந்தது, எல்லோரும் வயிறார சாப்பிட்டோம். நாங்கள் கடைசியாக பாடியது ஒரு சிங்கப்பூர் புரோகிராமில் தான். பாலு நோய் குணமாகி எப்போது வீடு திரும்புவார் என நான் அமெரிக்காவில் காத்து கொண்டிருந்தேன். இந்த கொரோனாவால் நமக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்துள்ளது. நான் அமெரிக்காவில் இருந்து இங்கே வர அனுமதி இல்லை, என்னால் அவரை பார்க்க முடியவில்லை என ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் மேடையில் பாலுவும் நானும் ஒரு ஓரமாக சிரித்துக் கொண்டிருப்போம். அப்படி பார்த்துவிட்டு அசையாமல் இருக்கும் பாலுவை பார்க்க என் மனம் தாங்காது. என்றும் அவர் நினைவுகளுடனே இருப்பேன். இப்படிக்கு கேஜே யேசுதாஸ் ரொம்பவே உருக்கமான ஒரு பதிவுகளை எஸ்பிபி அவர்களுக்கு இரங்கலா தெரிவிச்சிருக்காரு. எஸ்பிபி அவர்களுடைய இறுதி சடங்குல கேஜே யேசுதாஸ் வரல அப்படின்னு நண்பர்களா அப்படி இப்படி பழகினாங்க, ஆனா இதுக்கு கூட வரலையே அப்படின்னு விமர்சனம் செஞ்சவங்களுக்கு இது சரியான ஒரு பதிலா இருக்கும். இந்த கொரோனா காலத்துல உடனே வெளிநாட்டுல இருந்து வர முடியாது. பல்வேறு சட்டத்திட்டங்களும் பல கொரோனா சோதனைகளையும் தாண்டி வந்தாலுமே 14 நாளுக்கு அப்புறம் தான் வர முடியும். உடனே யாரும் வர அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும்போது கேஜே யேசுதாஸ் எப்படி வர முடியும்? இந்த ஒரு காரணத்துக்காக தான் கேஜே யேசுதாஸ் வரல அப்படின்னு கேஜே யேசுதாஸும் எஸ்பிபி அவர்களும் அண்ணன் தம்பிகளா இருந்தவங்க கண்டிப்பா கேஜே யேசுதாஸ் கடுமையான வருத்தத்துல இருப்பாரு அப்படின்னு நம்ம நம்பின மாதிரியே அவரு அவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. கேஜே யேசுதாஸ் இப்படி கவலைப்பட்டதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செல்ல தெரிவிங்க. எஸ்பிபி அவர்களை எழுந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் சக பாடல்களுக்கும் ஓடான கூடி ரசிகர்களுக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சார்பா நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்குவோம்.